வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் அதனுடைய மிக முக்கியமான ஒரு இறுதி கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த பொறியியல் கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங் அண்டு 7.5 கவுன்சிலிங், இந்த ரெண்டுலேயுமே அகாடமிக்கு நடக்கக்கூடிய ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மூணு கவுன்சிலிங்கும் முக்கியமானது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடியது இந்த பார்ட் ஆஃப் தி கவுன்சிலிங்கில் தான். இந்த கவுன்சிலிங் ரொம்ப சேலஞ்சிங்கானது. 92.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல கல்லூரிகளை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கல்லூரிகள் கிடைக்கிறதே பெரிதாக இருக்குது. அப்படிங்கிற சூழலில் இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க. ரொம்பவே டஃப்பான ஃபேஸில் தான் இந்த ரவுண்ட் 3 நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் மாணவர்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது. அது அந்த கவலைகள் எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், இந்த அகாடமிக் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுண்ட் 3 92.5 வரக்கூடிய ஜென்ரல் கேட்டகரி அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறது. ஈவன் 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதுதான் மிக முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு சொல்லணும். இருக்கிற கல்லூரிகளில் நல்ல கல்லூரிகளை சரியாக வரிசைப்படுத்துறது. நாட் அலாட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அடுத்த ரவுண்டில் இன்னும் பெஸ்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்த ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான். ஏன் நல்ல கல்லூரிகளை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கிறது இறுதி கட்டம். இப்போ இருக்கக்கூடிய கல்லூரிகள் வந்து எல்லாமே தரமான கல்லூரிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கவுன்சிலிங்கோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்க்கும்போது மூணு கல்லூரிகள் தான் வந்து ரொம்ப 100% சீட்டையும் ஃபில் பண்ண கல்லூரிகளாக இருக்குது. மற்ற கல்லூரிகள் அந்தளவுக்கு வந்து சீட்டை ஃபில் பண்ணல. 50% மேலே எடுத்திருக்கக்கூடிய கல்லூரிகள், 50% மேலே சீட்டை ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய கல்லூரிகளோட எண்ணிக்கையும் மிக குறைவான அளவில் தான் இருக்குது. 400 மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 100+ கல்லூரிகள் மட்டும்தான் இந்த 50% அப்படிங்கிற கேட்டகரியை ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ கல்லூரிகளில் எல்லா கல்லூரிகளும் தரமான கல்லூரிகளாக இருந்திருந்து தான் ஈவனாக சீட் ஃபில்லாக இருக்கும். ஆனால் மாணவர்களுடைய விருப்பம் எதை நோக்கி இருக்குது அப்படின்னா, நல்ல கல்லூரிகள். நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மிக முக்கியமான நோக்கம், முதல்ல நல்ல கல்லூரியாக இருக்கும்போது அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், நல்ல டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், நல்ல பிரின்சிபல் எல்லாமே இருப்பாங்க, லேப் ஸ்பெசிலிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான சான்சஸ் கிடைக்கும், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கான சான்சஸ் கிடைக்கும், சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரியான நிறையா நல்ல விஷயங்கள் அங்கே இருக்கும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆக முடியும். நிறையா கல்லூரிகளில் 90% பிளேஸ்மெண்ட் காட்டினாலும் கூட அந்த சேலரி வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இப்போது சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, கல்லூரிகளில் சேலரி அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் சேலரிங்கிறது 40 லேக்ஸ், 50 லேக்ஸ், 30 லேக்ஸ் அப்படிங்கிற சேலரி ரேஞ்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆவரேஜ் சேலரி வந்து எங்கள் கல்லூரியில் வந்து 6 லட்சம் இருக்குது, 7 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எதனோட அடிப்படையில் கம்பெனிகள் தருது அப்படின்னா, அந்த கல்லூரிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து மற்ற எல்லா விஷயமும் நல்லா இருக்கிறதுனால நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கல்லூரிகளில் சேர்ந்துருப்பாங்க. அப்போ அவங்க படிக்கிற விதம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ், பாடம் எடுக்கிறது, இதெல்லாம் அவங்களுடைய வேலைவாய்ப்பை மிக பிரகாசமாக மாற்றும். அப்போது அவங்களால ஒரு நல்ல கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆக முடியும். நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சிருந்தா தான் மாணவர்கள் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த நோக்கத்தை அடைய முடியும். நல்ல வளமான எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் அப்படின்னா சிறப்பான கல்லூரியில் நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படிங்கிறதுனால நல்ல கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். என்ன சார் சொல்கிறீங்க, இப்போது நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டா, மார்க் ஏதோ ஒரு காரணத்தினால கம்மியாக எடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோ பிஹெச்டியோ கிடைக்க போகிறதில்ல, அப்போது நாங்கள் எங்கே போய் நல்ல காலேஜில் சேர போகிறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நமக்கு நம்முடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த கல்லூரி கிடைச்சிருக்கோ அதுதான் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டி பிஹெச்டி. நான் பல வீடியோக்களில் திரும்ப திரும்ப சொல்கிறது இதுதான். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நல்ல மார்க் எடுத்து போனவங்களை கம்பேர் பண்ணி நம்முடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி முன்னேறது அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு கல்லூரியில் இப்போ இடம் கிடைக்க போகுது, தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுறீங்க. இந்த ரவுண்டில் உங்களுக்கு ஒரு கல்லூரி அலாட் ஆகுது, அந்த கல்லூரி ஒரு பிலோ ஆவரேஜ் கல்லூரியாகவே இருக்கிறதாவே வச்சுக்குவோம். சேர்ந்துட்டோம், இப்போ நம்மளால் வெளியே வர முடியாது. வெளியே வந்தாலும் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு கல்லூரி தான் கிடைக்க போகுது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, வேற ஒரு கல்லூரிக்கு போய் இன்னொரு வருடத்தை
வீணாக்க முடியாது. நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஆல்ரெடி போயிருப்போம். இப்போ போக முடியல, நம்ம இந்த கல்லூரியில் இருக்கிறோம், என்ன பண்ணணும்? எதிர்காலத்தில் இன்னும் 4 வருஷம் கழித்து என்ன ஃபீல்டில் நம்ம வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபீல்டுக்கு என்னவெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அடிஷ்னலாக நாம் தான் நம்முடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் எங்கே சார், நான் எடுத்திருக்கிற கல்லூரி வந்து ரொம்ப இன்டீரியரில் ஒரு வில்லேஜில் இருக்குது. இந்த ரிமோட்டில் இருக்கிற கல்லூரியிலேருந்து நான் போய் எப்படி அடிஷ்னல் கோர்சஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்க தான் செய்யும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யூடியூப் நண்பர்கள் உங்களுக்காக நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவே எல்லாமே சொல்லித்தர்றாங்க. என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதெல்லாம் படிக்கணும், என்ன படித்தா என்ன எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து நிறைய பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி படிக்கலாம். ரொம்ப குறைவான அமௌண்ட்டில் உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் கிடைக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸே கிடைக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம். மிக முக்கியமாக சொல்லணும்னா மெட்ராஸ் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் பிஎஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தர்றாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்தால் சர்டிஃபிகேட், செகண்ட் இயரில் வந்தால் டிப்ளமோ, தேர்ட் இயரில் வந்தால் டிகிரி, ஃபைனல் இயரில் வந்தீங்க, ஃபோர்த் இயரில் வந்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட் டிகிரி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோர்சஸ் எங்கெங்கே இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, யூஜிசி அப்ரூவ்டு கோர்சஸ் எதது, ஏஐசிடி அப்ரூவ்டு கோர்சஸ் எதது அப்படிங்கிறதையெல்லாம் தேடி பிடிச்சி நீங்கள் உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஐடி சைடில் தான் போகணும் அப்படின்னு ஐடியா இருக்குன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், பைத்தான், இந்த மாதிரி கோடிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே பேசிக் ஃபஸ்ட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. அடுத்து அதில் அப்டேட் வரக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஏஐ சம்மந்தமாக எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தேடி பிடிச்சி படித்தே ஆகணும். நாம் நல்ல எதிர்காலத்துக்கு போகணும். ஏதோ ஒரு காரணத்தினால ப்ளஸ் டூவில் நம்மளோட மார்க் வந்து குறைஞ்சி போச்சு, ஸோ கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறதுனால தான் இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம், இந்த காலேஜோடு நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறதில்ல அப்படிங்கிறதுனால இதிலிருந்து மீண்டு வரணும். அப்படி நீங்கள் சரியான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை விட, பிஹெச்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை விட டாப் பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களால் போக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய முயற்சி தான் நம்மளை மேலே கொண்டுக்கிட்டு வரும். கல்லூரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றமும் கிடையாது. நல்ல கல்லூரியில் கிடைச்சோம்னா நம்மளை ரொம்ப ஈஸியாக புஷப் பண்ணி அது மேலே கொண்டுக்கிட்டு வந்துடும். ஆனால் இல்லை, நான் வந்து அப்படி ஒரு கல்லூரி எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கிடைச்சிருக்கக்கூடிய கல்லூரியில் உங்களால் மிகச்சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு உங்களுடைய நிலையை உயர்த்திக்கணும். 4 வருடங்கள் கூட கிடையாது, அப்படி இப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வருஷம் தான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க. இந்த 3.5 வருஷத்தை நீங்கள் டெடிக்கேட்டடாக நீங்கள் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் போக சோசியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய டைமை டெடிக்கேட்டடாக, ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. சோசியல் மீடியா டைமை குறைச்சி உங்களோட டெடிக்கேஷன் டைம் அதிகப்படுத்திங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் இன்னும் பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல வேலைக்கு போயிட முடியும். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவனும் பிஹெச்டியில் படிக்கிறவனும் எஸ்எஸ்என்ல படிக்கிறவனும் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆகும்போது நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கிறதுனால தான் சோசியல் மீடியாவையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே சோசியல் மீடியாவை நம்ம பயனுள்ள முறையிலையும் பயன்படுத்தி நம்மளால் பெரிய ஆளாக முடியும் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த ரவுண்ட் 3 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜ் லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. 5 மணி வரைக்கும் டைம் இருக்கும்போது அந்த டைமில் உங்களால் எந்தெந்த நல்ல கல்லூரிகளை தேடி கண்டுபிடிக்க முடியுதோ அதையெல்லாம் ஆர்டர் பண்ணி அந்த ஆர்டர் அடிப்படையில் நீங்கள் வந்து கொடுங்க. லிஸ்ட்டெல்லாம் நிறையா நம்ம யூடியூபர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சீட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதையெல்லாம் அடையாளம் கண்டு ரொம்ப கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜே ரொம்ப அரிது அப்படிங்கிறதுனால அவங்க கீழே வச்சுக்கலாம். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சீட் எடுக்கணுங்கிறதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், நான் ஐ கார்டில் தர்றேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ நண்பர்களே, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கல்லூரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கல்லூரியை நாம் நம்முடைய அண்ணா யூனிவர்சிட்டியாக நினச்சி அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எவ்வளவு தூரம் பயன்படுத்த முடியுமோ, லைப்ரரியா, லேபை, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு, அடிஷ்னலாக நமக்கு இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸஸை வந்து யூஸ் பண்ணி நம்முடைய நல்ல வேலையை கண்டிப்பாக தேடி எடுக்க முடியும். நீங்கள் 7.5 வந்தாலும் சரி, அல்லது 92.5 வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரான எதிர்காலம் காத்திருக்குது. ரவுண்ட் 3 வர்ற ஸ்டூடெண்ட்ஸும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கான பிளேஸ்மெண்ட்டை வாங்க முடியும். இப்படித்தான் தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தது, குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா
கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.